நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க வீடியோ கோவை ஒண்டிபுத்தூர் பகுதியை சேர்ந்தவர் தான் சேது ராஜா ராம் சிங் இவர் சௌந்தர்யா என்பவரை ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரு குழந்தைகள் இருக்கும் நிலையில் கணவன் மனைவி அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் தான் இஎஸ்ஐ மருத்துவமனையில் துப்புரவு பணியாளராக வேலை பார்த்து வந்த சவுந்தர்யாவுக்கு அங்கு பணிபுரியும் ஆம்புலன்ஸ் டிரைவரான குணசேகர் என்பவருடன் முறையற்ற தொடர்பு இருந்து வந்துள்ளது இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து ஜாலியாக இருந்து வந்துள்ளனர் இது தொடர்பாகவும் கணவன் மனைவி இடையே அடிக்கடி வீட்டில் பிரச்சினை ஏற்பட்டு வந்த நிலையில் காதல் கணவனான சேதுராஜா ராம்சிங்கை கள்ளக்காதலான குணசேகரன் மற்றும் தனது தம்பி ஆகியோர் மூலம் கொலை செய்ய சௌந்தர்யா திட்டம் தீட்டியும் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு வீட்டின் வாசலில் சேது ராஜாராம் சிங் மற்றும் சௌந்தர்யா ஆகியோர் நின்று கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த குணசேகரன் மற்றும் சௌந்தர்யாவின் பதினேழு வயது தம்பி மற்றும் அவரது நண்பர்கள் சேது சிங்கை கழுத்தறுத்து கொள்ள முயன்றனர் கழுத்தில் காயம் ஏற்பட்ட சேது ராம் கதறவே பயத்தில் பதறிப்போன அந்த இளைஞர்கள் தப்பி ஓடினர் சேது சிங்கின் அழகல் சத்தம் கேட்டு திரண்டு வந்த பொதுமக்கள் அவரை படுகாயமுடன் கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இதுகுறித்து போலீசாரும் விசாரணை மேற்கொண்ட போதுதான் சவுந்தர்யா தனது கள்ளக்காதனான குணசேகர் மற்றும் தம்பி ஆகியோர் உதவியுடன் கணவரை அறுத்து கொலை செய்ய முயன்றதும் தெரியவந்தது இதையடுத்து சவுந்தர்யா மற்றும் குணசேகரனை கைது செய்த போலீசார் சவுந்தர்யாவின் பதினேழு வயது தம்பி மற்றும் அவரது மூன்று நண்பர்களையும் கைது செய்தனர் இந்நிலையில் தான் நான்கு சிறுவர்களையும் சிறுவர் பள்ளியில் அடைத்த போலீசார் சவுந்தர்யாவையும் குணசேகரனையும் கோவை சிறையிலும் அடைத்தனர் மனைவியே தனது கணவரை கள்ளக்காதலன் தம்பி உதவியுடன் கொலை செய்ய முயன்ற சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது